ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கட்டுனர். இன்றைக்கி நம்ம ஆரா மீன் குழம்பு வைக்க போகிறோம். இந்த மீன் ஆற்றுல கிடைக்கும். பார்க்குறதுக்கு பாம்பு மாதிரி நீளமாகவும் இருக்கும். இதை உயிரோட கையில் பிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், வலிக்கிட்டே போகும். இதனோட தோல் பார்த்தீங்கன்னா கூட அதே மாதிரி தான் இருக்குது. இந்த மீனை கொஞ்சமாக மோரும் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. கைப்பிடி அளவு புளியை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 2 கிலோ மீன் எடுத்திருக்கோம், அதுக்கு 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. 4 பூண்டு, 2 துண்டு இஞ்சி தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. 1 கடாயில் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. 4 தக்காளியை 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுருங்க. தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா 50 கிராம் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 150 கிராம் எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க. மசாலா சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மீன் குழம்புக்கு மசாலா அரைச்சி எடுத்துட்டோம். கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருங்க. மீன் குழம்பை தாளிக்கிறதுக்கு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சலை இதில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. புளி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்குங்க. மசாலா சேர்த்து கலரி விட்டுட்டு 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது குழம்பு வந்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம 1 முடி தேங்காய் எடுத்து அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போது குழம்பு பச்சை வாசனெலாம் எதுவும் இல்லாமல் நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருந்த ஆரா மீனை சேர்த்துக்குங்க. மீன் சேர்த்து ரொம்ப கிளறக்கூடாது, மெதுவாக கலக்கி விட்டுருங்க. இந்த ஆரா மீன் குழம்பு வந்து தண்ணியை தான் எப்பயுமே வைப்போம். இதை தட்டு போட்டு மூடிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா மீன் பாதி வெந்திருக்கும். எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்து மாறி இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துக்குங்க. தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. 1 கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்பை 1/2 மணி நேரத்துக்கு எடுக்காமல் அப்படியே வச்சுடுங்க. மீன் குழம்பை நீங்கள் காலையிலே வச்சிட்டிங்கன்னா மீன் புளியில் நல்லா ஊறி மதியம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆரா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பை சாதத்தில் நிறைய ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஊர் சைட்லாம் மீன் குழம்பை இந்த மாதிரி தண்ணியாக தான் வைப்போம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டுனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.